வணக்கம். உங்க அனைவரையும் வரவேற்கிறோம். சுவாமித்வ திட்டம் பத்தி பேச போறோம். மத்திய ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறை அமைச்சர் இந்திய அரசு திரு கிரிராஜ் சிங் அவர்களோடு. சுவாமித்வ திட்டம் அப்படின்னா என்ன? இந்த திட்டத்தை தொடங்குவதற்கு பின்னால என்ன நோக்கம் இருக்கு பாருங்க. இது மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் ஒரு விஷன் ஆகும். அந்த விஷன் என்னவென்றால், நாட்டின் ஏறக்குறைய 6.5-7 லட்சம் கிராமங்கள் இருக்கின்றன. அந்த கிராமங்களில் இருக்கும் வீடுகளின் கரோடி என்று சொல்லுவார்கள் உள்ளூர் மொழியில். அந்த ஆவணம் அவர்களிடம் இருப்பது கிடையாது. அவர்களிடம் சட்டபூர்வமான டெக்னிக்கல் உரிமையாளர் என்ற ஆவணம் கிடையாது. அதனால் அவர் சுவாமித்வ என்கிற திட்டத்தின் மூலமாக வழிமுறைகளை கொடுத்தார். அந்த சுவாமித்வ திட்டம் இன்று நம் நாட்டிலே ஒரு புதிய புரட்சியை கொண்டு வருகின்றது. கிராமப்புற வாழ்க்கையில் ஒரு புதிய உற்சாகத்தை உருவாக்கியுள்ளது. இந்த சுவாமித்வ வெறும் ஒரு ட்ரோன் மூலமாக வீடுகளை படம் பிடிப்பது மட்டுமல்ல, இது ஒரு முறையான ரிஜிஸ்டர்ட் டீட் ஆகும். இதில் 1-2 சென்டிமீட்டர் தான் வித்தியாசம் இருக்கும். இதில் படம் எடுப்பார்கள். அதற்கு முன்பாக மாநில அரசின் மூலமாக சுண்ணாம்பு கோடுகள் போடப்படும் உள்ளூர் மக்கள் மூலமாக. பிறகு அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் ஆட்சேபனைகளை தெரிவிப்பார்கள். மாநில அரசு அதற்கான தீர்வுகளை அளிக்கும். அதற்கு பிறகுதான் டீம்டு ரெஜிஸ்டர்ட் டீட் மேப்போடு சேர்த்து அவர்களுக்கு கொடுக்கப்படும். இதுதான் சுவாமித்வ ஆகும். 2020 ஏப்ரல் 24 பிரதமர் அவர்கள் இதனை தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தினால கிராம மக்களோட வாழ்க்கையில என்ன மாற்றம் ஏற்படுது? அப்புறம் எதிர்காலத்துல இந்த திட்டத்தினால என்ன பயன் கிடைக்கும்? பாருங்கள், பயன் என்பது பயன்படுத்துபவர்களை பொறுத்தது. இப்போது வங்கிகளுக்கு வழிகாட்டுதல்கள். நகரங்களில் வீடுகளுக்கு ஆவணங்கள் கட்டாயம் இருக்கும். அவர்கள் அதற்கு அகெயின்ஸ்டாக பேங்கிலிருந்து கடன் வாங்குவார்கள், அதை பயன்படுத்துவார்கள். ஆனால் கிராமத்து வீடுகளுக்கு எந்த மதிப்பும் இருந்தது கிடையாது. இந்த ட்ரோன் மூலமாக அந்த வீடுகள் படம் பிடிக்கப்படும், சுண்ணாம்பிலே கோடு போடப்படும். பிறகு அந்த மாநில அரசு மற்றும் பாரத அரசு இரண்டு அரசுகளின் கைட்லைன்களின்படி ஒன்று சேர்த்து அவர்களுக்கு டீம்டு டெக்னிக்கல் ரெஜிஸ்டர்ட் சர்டிபிகேட் கொடுக்கப்படும். அது கிடைப்பதால் மக்கள் அதனை வாழ்க்கையிலே புதிய வேலைகளுக்கு பயன்படுத்தலாம். அதை கடன் வாங்கும் பணிகளுக்காக பயன்படுத்தலாம். வீட்டின் சொத்து ஆவணமாக அதை பயன்படுத்தலாம். கிராம மக்களுக்கு இது சீக்கிரமா போய் சேரணும். அதுக்கு என்ன முயற்சி எடுக்கப்படுது? இப்போது இந்திய அரசு சர்வே ஆஃப் இந்தியாவோடு ஒன்று இணைந்து நாம் இதனுடைய டெக்னிக்கல் அவர்கள் அதன் மூலமாக செய்கின்றோம், அமல்படுத்தும் பணியை செய்கின்றோம். அவர்கள் ட்ரோன் ஏற்பாடு செய்கின்றார்கள். அவர்கள் அந்த CORS-ஐ எங்கே வைக்க வேண்டும், டெக்னிக்கல் அதை செய்கிறார்கள். இந்த துறை பஞ்சாயத்து ராஜ் துறையானது கேட்கிறார்கள் உங்களுக்கு என்ன வேண்டுமென்று. அவர்கள் அதற்குத் தக்கபடி சீக்கிரமாக பணிகளை செய்கிறார்கள். எனக்கு அதிகம் பிரஷர் இருக்கிறது ஐயா, வெகு சீக்கிரமாக எந்த மாநிலங்களோடு MOU செய்யப்பட்டிருக்கிறதோ அங்கே சீக்கிரமாக பணிகள் மேற்கொள்ளப்படும். இந்த COR-ஸ் ஆனது அது கிராமப்புற வாழ்க்கையிலே ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தும். புதிய உற்சாகம் எப்படி இருக்கும்? அதில் ஒரு டெக்னாலஜி இருக்கும், ஒரு ஆப் இருக்கும், மொபைலை போல. இது 99% அக்யூரசியோடு உங்களுக்கு கிடைக்கின்ற உரிமைகளை அதன் மூலம் உங்கள் வீடுகளை பிறகு நீங்கள் அளந்து கொள்ளலாம். எந்தவித பிரச்சனையுமே இருக்காது. உங்களுக்கு ஒருவேளை அந்த COR-ஸ் மூலமாக நாங்கள் இதையும் வேண்டுகோள் விடுத்துள்ளோம், அந்த பஞ்சாயத்து கட்டிடங்களில் நமக்கு தேவைப்பட்டால் நமக்கு தகவல் கிடைக்க வேண்டும். வானொலி குறித்து பல்வேறு டெக்னிக்கல் வசதிகளை செய்து கொள்ளலாம். இதனால் கிராமப்புற மக்களுக்கு, விவசாயம் வேளாண்மை பொதுமக்களுக்கு ஒரு ஊக்கம் பிறக்கும். கிராமத்தில் என்ன நடக்கிறது? கிராமத்திலே எனக்கு தூய்மைப்படுத்த கழிவுநீர் பாதை தேவை. கிராமத்திலே எனக்கு குடிப்பதற்கு நீர் வீட்டிலே, விவசாயத்திற்கு தண்ணீர் வயலிலே, கிராம மக்களுக்கு தண்ணீர் கிராமத்திலே. வீட்டிலே குடிநீர் வேண்டுமென்றால் அதற்கு சோக்பெட் போட வேண்டும். இது எல்லாவற்றிலுமே GPDP தயார் செய்யும் போது அதிலே பிளானிங் மிகவும் சரியாக இருக்கும். யாருடைய வீடு எங்கே இருக்கிறது என்று, அவர்களின் சோக்பெட் எங்கே இருக்க வேண்டும், கழிவுநீர் பாதை எங்கே வெளியேற வேண்டும், அங்கே மின்சார வசதி தேவைப்பட்டால் அதையும் நாம் செய்து முடிக்கலாம். போல் எங்கே இருக்க வேண்டும் மற்றும் இதில் மிகப்பெரிய ரிஃப்ளெக்ஷன் என்னவென்றால்,
இங்கே ஒருவருக்கொருவர் ஏற்படும் சண்டைகள், கேஸ் வழக்குகள் கிராமங்களிலே நடைபெறும். குடும்பத்திலே இருக்கும் இது என்னுடையது, அது உன்னுடையது என்று அதற்கான தீர்வு இப்போது கிடைக்கும். இந்த சுவாமித்வ பிரதம மந்திரியின் ஃபிளாக்ஷிப் புரோகிராம் ஆகும். இப்போது என்னுடைய துறை மூலமாக கிராமத்தில் இருக்கும் வீடுகளை படம் பிடிக்கும்போது ஒவ்வொரு இந்த மொபைல் நம்பர் இருப்பதைப் போல ஒவ்வொரு பிளாட்டிற்கும் ஒரு ஆதார் நம்பர் கிடைக்கும். அதாவது அந்த ஒரு நபருக்கு ஒரு எண் மட்டுமே இருக்கும். அதில் எந்த மாற்றத்தையும் செய்ய முடியாது. இதுதான் சுவாமித்வ திட்டத்தின் டெக்னிக்கல் அம்சமாகும். இது வாழ்க்கையில் ஒளிவு மறைவற்ற தன்மையை, கிராமத்திலே மக்களுக்கு இடையே சண்டைகளை தீர்ப்பதற்கு மற்றும் இதர துறைகளிலும் புதிய வசதிகளை அளிப்பதற்கு மற்றும் வரவிருக்கின்ற நாட்களிலே மோதிஜியின் தலைமையில் எங்களுடைய துறையானது நிலங்களுக்கும் இதைப் போலவே அனைவருக்கும் ஒரு ஆதார் நம்பர் கிடைக்கும். அதாவது ஒருபுறம் வீடுகளுக்கு நமக்கு டீம்டு ரிஜிஸ்டர்ட் கிடைக்கும், அதில் நிலத்திற்கு ஒரு ஆதார் நம்பரும் கிடைக்கும். அதைப்போலவே மறுபுறம் நம் நிலத்திற்கும் செய்வோம். அப்படியென்றால் கிராமம் மற்றும் பஞ்சாயத்திலே முயற்சி செய்வோம். சண்டையில்லாத கிராமம் இருக்க வேண்டும். ஒளிவு மறைவற்ற தன்மையோடு கிராம பஞ்சாயத்துகள் சுவாமித்வ திட்டத்தை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்கு என்ன பங்காற்றது சொல்லுங்க? நான் ஏற்கனவே உங்களிடம் சொன்னதைப் போல இந்த மாநில அரசோடு இணைந்து ஒரு எம்ஓயு மேற்கொள்ளப்படுகிறது. அந்த மாநில அரசு நம்மிடம் நம்முடைய மாடலை அக்செப்ட் செய்யும்போது அங்கே சர்வே ஆஃப் இந்தியா தன்னுடைய வேலையை தொடங்குகிறது. எங்களுடைய துறை மானிட்டரிங் செய்கின்றது. ஒரு ட்ரோன் குறைந்தது ஒரு நாள் 4-5 கிராமங்களை முழுமையாக சுற்றி படம் எடுக்க வேண்டும். இது எனக்கு இருக்கும் நெருக்குதல். இன்று இதன் மூலமாக ஏறக்குறைய எனக்கு தோன்றுகிறது 2 கோடிக்கு கிட்டத்தட்ட நாங்கள் பார்சலை செய்து முடித்திருக்கிறோம். 1.5 லட்சத்திற்கும் அதிகமாக கிராமங்களில் நாங்கள் செய்து முடித்துள்ளோம். நாம சுவாமித்வ திட்டம் பத்தி பேசிட்டு இருந்தோம். மத்திய ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் பஞ்சாயத்து ராஜ் அமைச்சர் இந்திய அரசு திரு கிரிராஜ் சிங் அவர்களோடு நாங்க எங்களுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். இப்ப எங்களுக்கு விடை கொடுங்க. ஜெய்ஹிந்த்.